புதுச்சேரியில் ஒரு 9 வயது சிறுமியை வந்து ரேப் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து நடந்துட்டு தான் இருக்குது. இதுக்கான அந்த தீர்வுன்றது வந்து இன்னுமே கிடைக்காம இருக்கு சார். தொடர்ந்து இந்த மாதிரி குற்றவாளிகள் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆண் பெண்ணுங்கிற ஒரு 2 பால் இருக்கிற வரையிலும் கற்பழிப்புங்கிறது நடந்து தான் தீரும். கற்பழிப்புக்கு என்ன ஒரு விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, பெண்ணினுடைய சம்மந்தம் இல்லாமல் உடலுறவு கொள்வது எல்லாமே கற்பழிப்பு தான். மனைவியாக இருந்தால் கூட மனைவி உடலுறவுக்கு சம்மதிக்கவில்லையா இல்லை என்றால் கணவன் அவளை கட்டாயப்படுத்தி உடலுறவு வைத்து கொண்டால் அதுவும் கற்பழிப்பு தான், அவள் கேஸ் போடலாம், அதுதான் சட்டம். ஆனால் கற்பழிப்புங்கிறது வந்து மனித இனத்தில் சகஜமாக நடக்கிற ஒரு விஷயம், மிருக இனங்கள்லேயே அது உண்டு. பார்த்திங்கன்னா ஒரு பெண் நாய்கிட்ட வந்து வேறு நாய்கள் வந்ததுன்னா அதனுடைய அதை சேர்ந்த நாய்கள்லாம் வந்து சண்டை போட்டு துரத்துறதுக்கு பார்க்கும். அது எல்லா இனத்துலேயுமே உண்டு, எல்லா இனத்துலேயுமே உண்டு. அது ஆண் பெண் ஏற்பு அது இருக்கிற வரையிலும் கற்பழிப்புங்கிறது ஒன்று நடந்து தான் தெரியும். அதுக்கு வந்து அந்த கற்பழிப்புங்கிறது வந்து சாதாரணமாக எடுக்குது. இப்போ மேல்நாடுகள்லேருந்து கற்பழிப்புங்கிறது வந்து அந்த பெண்ணாக வந்து கேஸ் கொடுத்தாலே அந்த இதாக எடுக்கிறதுங்க. வித் மை வில் அப்படின்ட்டானா முடிஞ்சு போகுது அவங்க. அட் மை அக்செப்டன்ஸ் சொல்லி ஆட்ஸ் அக்செப்ட். அங்கெல்லாம் நம்ம கேட்கும்போது உடல் உறவு எப்போ வச்சுக்கிட்டீங்கன்னு நாங்கள் கேட்போம். நான் அங்கே பணிபுரிஞ்சிக்கிட்டு இருந்தேன். யார் கூடன்னு கேட்பாங்க, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். கல்யாணம் ஆகிடுச்சா அப்படியும் ஆகிடுச்சு. அப்போ உங்கள் கணவரோட ஒய்ஃபை என் ஹஸ்பண்டோட இத்தனை நாள் அந்த இத்தனை நாளுக்கு முன்னாடியும் அப்படின்னா என்ன அர்த்தம்? என் பா நேற்று வச்சுருந்தேன் என்னுடைய 3வது பாய் ஃப்ரெண்டு கூட செக்ஸ் வச்சுக்கிட்டேன் அப்படிம்பா. அதே மாதிரி இவனை கேட்கும்போது என்னுடைய 2வது கேர்ள் ஃப்ரெண்டோட நேற்று வச்சுக்கிட்டேன். ஒய்ஃபோட வந்து ஐ திங்க் அவனுக்கு ஞாபகமே இருக்காது. இதெல்லாம் வந்து செக்ஸுங்கிறது ஒரு பார்ட் ஆஃப் கேம் மாதிரி எடுக்கிறான். ஆனால் இப்போ இந்த 9 வயது சிறுமின்றது வந்து எப்படி சார்? அது அங்கேயும் உண்டு. சிறுமிங்கிறது வந்து அது அந்த காலத்தில் ஒரு நாவல் ஒன்று வந்தது, லொலிதான் பேர், ரஷ்ய ஆத்தர் எழுதின நாவல், விளாடிமிர் நபோக்கோவ்ங்கிற ஒருத்தர் எழுதினார். அவர் கல்யாணம் ஆகிருக்கும், செகண்ட் மேரேஜ் பண்ணியிருப்பார். அந்த மனைவிக்கு ஒரு குழந்தை இருக்கும், லொலிதான் பேர் இந்த பொண்ணுக்கு, 13 வயசு பொண்ணு. மனைவியை விட அந்த பெண்ணுக்காக தான் அந்த பொண்ணை, அந்த சின்ன பொண்ணுக்காக தான் கல்யாணமே பண்ணிக்குவார். அது அந்த நாவல் படிக்கும்போது ஒரு சின்ன பெண்ணை வந்து உடல் வச்சுக்கிறது எவ்வளோ இதாக சந்தோஷம். வயதுக்கு வந்த ஒரு பெண்ணை வச்சுக்கிறத விட இந்த பெண்ணோட உடல் வச்சுக்கிறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்கிறத அவர் எழுதி தள்ளுவார். அதை பேன் பண்ணணும்லாம் சொன்னாங்க, தடை செய்யணுங்கெல்லாம் சொன்னாங்க. அப்புறம் அதை விட்டுட்டாங்க. அது அப்புறம் சினிமாவாக கூட வந்தது. இதெல்லாம் மனித மனத்தினுடைய வக்கரம்னு சொல்ல முடியாது, ஜஸ்டிஃபையும் பண்ண முடியாது, எதிர்த்தும் பேச முடியாது. அவருக்கு அது மேலே ஆசை இருந்தது. அந்த அரியா பருவத்தில் பெண்ணுக்கு அது தெரிய, அதை பற்றி என்னன்னே தெரியாமல் போய் மாட்டேங்குது. அந்த நேரத்தில் அந்த பெண்ணுக்கு அது செக்ஸுங்கிறதே தெரிஞ்சிருக்காது. அதில் தான் அதில் இருக்கிற தப்பு. மற்றபடி இன்றைக்கி வந்து அந்த பெண்ணை கடத்திக்கிட்டு போயிருக்கிறாங்கன்னாக்கா ஏதோ திட்டம் போட்டு தான் பண்ணியிருப்பாங்க. அவர் செக்ஸுக்கு அரைஞ்சிருப்பார், அவருக்கு யாரும் கிடைக்கல, இந்த பொண்ணு தனியாக வீட்டில் இருந்திருக்கோம், சரி பிடிச்சேன். ஏன்னா சின்ன பொண்ணாக இருக்கிறதுனால கடத்திக்கு போகிறது சுலபம், தூக்கி தோளில் போட்டு போயிடலாம். அதெல்லாம் தான் காரணமாக இருக்கும். இப்போ இவருக்கு வயசு வந்து 59 வயசு. வயசெல்லாம் இது கிடையாதுங்க. 23 வயசுலேயும் வரும், 15 வயசுலேயும் வரும், 90 வயசுலேயும் வரும். இதுக்கெல்லாம் வயசே கிடையாது. அந்த ஆசை வருது, தீர்த்துக்கிறதுக்கு ஆசைப்படுறோம். 53 ஒரு வேளை அவர் வந்து மனைவியை இழந்தவராக இருக்கலாம். இல்லை, இப்போது இந்த சிறுமிக்கு வந்து 9 வயசு சார். இப்போ 6 பேர் சேர்ந்து இந்த மாதிரி சித்திரவதைகள் பண்ணுறாங்க. அதுதான் அந்த குழந்தைக்கு அங்கே எந்த மாதிரியான சித்திரைகள்லாம் நடந்திருக்கும்? இதெல்லாம் வந்து அப்படி பேசினா அது போர்னோகிராஃபி தான் பேசணும். எப்படி பண்ணியிருப்பாங்க, என்ன டீட்டெயில் கேட்குறீங்க? இது என்ன கற்பழிச்சு அங்கங்கிறது புரிஞ்சுக்க வேண்டியது அவ்வளோதான். இதுக்கு என்ன டீட்டெயில் என்ன வேண்டி கிடைக்குது, எப்படி பண்ணா? அதை ஒரு படத்தில் தான் சொல்லுவாங்க. அவர் அந்த நாச்சர் கேட்பார், எந்த இடத்துல செஞ்சோம், உங்கள் அம்மா எந்த இடத்துல நீ பிறந்து வந்தியோ உங்கள் அம்மாக்கிட்ட அந்த இடத்துல கையை வச்சாம்பா. அப்போ தான் அந்த வக்கீலுக்கு வரும். இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடையாது. அதனால தான் கற்பழிப்பு கேஸெல்லாம் வந்ததுன்னா கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணுறது அவ்வளோ சுலபம் கிடையாது. இப்போ இந்த வழக்கில் வந்து போலீஸ் வந்து ரொம்பவே மெத்தனமாக நடந்திருக்காங்க. மெத்தனம் அது வழக்கமாக கவர்மெண்ட் வேலை பழி சொல்கிறதுக்கு சொல்கிறது தான் மெத்தனமானது. இப்போ புதுச்சேரி அரசு வந்து அங்கே வந்து பாஜக கூட்டணியில் நடந்துட்டு, அதனால் என்ன, அதனால் அதாவது ஏங்க உத்தரப்பிரதேசத்தில் கோயில் கூட கற்பழிச்சாங்க. அந்த கற்பழிச்சவனை கைது பண்ணதை வந்து ஏன் கைது பண்ணேன்னு கேட்டு அரசாங்கத்தை கண்டித்து ஊர்வலம் போனது ஒரு பாஜக எம்பி எம்எல்ஏ போனார். அவங்க ஆளுங்கட்சி, ஆளுங்கட்சி எம்எல்ஏ வந்து அந்த கற்பழிச்சவனை ஏன் பிடிச்சேன்னு ஊர்வலம் போனார், எழுத்து ஊர்வலம் போனார். அதெல்லாம் நடக்குதுங்க இன்றைக்கி. அதனால் இதெல்லாம் வந்து இன்றைக்கி பெரிய விஷயமே இல்லை. இப்போ அந்த மக்கள் வந்து அங்கே போராட்டம் பண்ணதுனால தான் இவ்வளோ தேடுதல் வெட்டி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அங்கே ஒருத்தர் வந்து காவல்துறையை வந்து தவறாக பேசியிருக்காரு, அவர் ஒரு ஆக்ரோஷத்தில் பேசியிருக்காரு.
கைது செய்யாமல் இவர் வந்து கைது செய்கிறாங்களே சார். இதில் வந்து அவங்க உடனடியாக செயல்படலை அப்படிங்கிறத வந்து அவர் குற்றம் சொல்கிறாரு. அது அவர் வாய் அடைக்கிறதுக்கு உள்ள தட்டுறாங்க. அது வழக்கமாக செய்கிறது தானே. இப்போ வந்து குட்கா புகழ் விஜய் பாஸ்கர்னு ஸ்டாலின் சொன்னார். ஸ்டாலினில் தான் கைது பண்ண பார்த்தாரு எடப்பாடி. அது வழக்கமாக உள்ளது தானே. குற்றம் சுமத்துறவங்க மேலே தானே இன்றைக்கி வந்து தண்டனையை கொடுக்குறாங்க. இப்போ அந்த குற்றவாளி வந்து காவல்துறை கூட 4 நாட்களாக சுற்றிட்டு இருந்திருக்காரு. அது எப்போவுமே உள்ளதுங்க. இப்போது அந்த அளவுக்கு காவல்துறை இருக்குமா சார்? காவல்துறை இன்னைக்கு வந்து எல்லாம் ஏங்க, நானும் நீங்களும் தான் போலீஸ்காரரு. எல்லா குற்றவாளி ஃபோட்டோவும் நம்ம மனசில் அப்படியே பறிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறோமா? இப்போது மலையூர் மம்பட்டியான ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து கொலகாரம் அது ரொம்ப டக்காகிட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தாங்க. அவர் ஒரு தடவை அயோத்தியாப்பட்டினம் எங்கள் சேலம் தான், சேலத்தில் அயோத்தியாப்பட்டினத்தில் ஒரு சினிமா தியேட்டரில் ஒரு போலீஸ்காரர் படம் பார்த்துட்டு உட்காந்துட்ருக்காரு. அவர் படம் முடிஞ்சிட்டு போகும்போது ஒரு ஆள் பக்கத்தில் உட்காந்துருந்து இதை வச்சுங்கன்னு சொல்லிட்டு ஒரு கையில் ஒரு லெட்டர் கொடுத்துட்டு அவர் போயிட்டார். அந்த போலீஸ்காரர் அவர் போனதுக்கப்புறம் லெட்டர் பிடிச்சி பார்க்குறாரு. நான் தான் மலையூர் மம்பட்டியான்னு கூட தெரியாமல் உட்காந்து அப்படி என்னையா படம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கேட்டு அந்த லெட்டரில் இருந்தது. அவர் கூட டீயெல்லாம் குடிச்சிருக்காரு இன்டர்வெல்ல. அவர் தான் மலையூர் மம்பட்டியான்னு போலீஸ்காரருக்கு தெரியல. ஏன்னா அவருக்கு அந்த ஊர்காரர்களும் மலையூர் மம்பட்டியும் அவ்வளோ ஃபேமஸ் இல்லை. அதெல்லாம் நடந்துருக்குது. ஜம்பலிங்கன்னு ஒரு பெரிய டக்காய்ட் அந்த காலத்தில் இருந்தால் அப்படி சுதந்திர காலத்துலேயே இருந்தால் அப்படி திருநெல்வேலியும் ஆட்டி படைச்சிக்கிட்டு இருந்தார். அவர் போலீஸ்காரர் கண்ணில் விரல விட்டு ஆட்டிக்கிட்டு இருந்தார். போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளாரெல்லாம் பூந்து வேணுங்கிறதெல்லாம் பண்ணிக்கிட்டு போயிட்டுருந்தார். அந்த மாதிரிலாம் அவரை பற்றி வீரதீர கதைகள்லாம் இருக்குது. இதெல்லாம் வச்சுக்கிட்டு வந்து போலீஸ் மெத்தனங்கிறத சொல்ல முடியாது. கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் தாமதம் இருக்குது. ஒட்டி கண்டுபிடிச்சு தாமதம்னா 4 நாள் எப்படி சார்? உடனே ஆக்ஷன்லேயே பிடிச்சிருக்கோம். பின்னே நீங்கள் கேட்குறது அப்படிதான். ஆக்ஷனுக்கு அப்போவே போய் போய் கையில் பிடிச்சிட்டு கொடுக்குறீங்களா? அப்போ அவங்க சொல்லிட்டு போயிருங்க, நான் இப்போ ரேப் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு போயிருக்கேன். இல்லை, இப்போ அந்த குழந்தைய ரேப் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைய சாவடிச்சு அந்த ஒரு கால்வாயில் வந்து போட்டு போயிருக்காங்க. அதுதான் அது யூஸ்வலாக தான் நடக்கும். ஏன்னா எப்படி அந்த பெண்ணுக்கு அடையாளம் தெரியும், காட்டி கொடுத்துருக்கோம், அதனால் கொண்டுட்டு இருக்கேன். அது யூஸ்வலாக அந்த ரேப்பில் இந்த மாதிரி ரேப் விஷயத்தில் சின்ன பிள்ளைங்க பசங்க விஷயத்தில் கடைசியில் கொலை தான் முடியும். அது இன்வேரியபிள், அந்த சைக்காலஜி அப்படி தான் போகும். இதில் அவருடைய பேர் வந்து ஒருத்தருடைய பேர் வந்து விவேகானந்தன் சார். பேருக்காக விவேகானந்தன் ஸ்டைலாக இருக்குன்னு வச்சுருப்பாங்க. விவேகானந்தர் பேர் வச்சதுனால விவேகானந்தர் ஆகிட முடியும். இல்லை, இப்போ இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்குது வந்து கஞ்சா குடிச்சிருந்தேன்னு சொல்கிறாங்க, இதன் காரணமாக தான் இந்த மாதிரியான மண்டைகள் கோளாறு காரணமாக இந்த மாதிரி பண்ணுறாங்களா சார்? ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, குற்றம் செய்கிறதுக்குன்னு முடிவு எடுத்துட்டாக்க எந்த பொருளுமே தேவையில்லை. அது தப்புன்னு நமக்கு தெரியும், எனக்கு அது தேவைன்னு தெரியுது. அடக்க முடியல. ஏங்க, சகுந்தல கதை தெரியுமா? சகுந்தலங்கிற காவியம் ஒன்று இருக்குது, அதையா தெரியுமா? அது தெரியும். அது தெரியும் இல்லையா? நீங்களே லாஸ்ட் டைம் சொல்லி பெரிய காவியம். அந்த சகுந்தல யாரோட மக? அம்மா வந்து மேனகர், அப்பா வந்து விஸ்வாமித்திரர், ராஜ ரிஷிங்க. மேனகர் வந்து டான்ஸ் ஆடுறா. முனிவர்கள்லேயே ராஜா அவர், ராஜ ரிஷி. ஒருத்தனுக்காக திருசங்க சொர்க்கம்னு சொர்க்கத்தையே படைக்கக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு சாமியார் அவர். மேனக்கு வந்து டான்ஸ் ஆடினா சார் விளையாடி தள்ளிவிட்டு சகுந்தல பிறந்த பிறகு சகுந்தலை கூப்பிட்டு வந்து இது உங்கள் குழந்தைன்னும் போது நான் ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிறார். ரவிவர்மா பெயிண்டிங் இருக்கு, சாமியார் விளையாட முடியாத விஷயத்துக்கு. இல்லை சார், இப்போ வயதான ஆண்கள்லாம் இந்த சிறும சின்ன பெண்கள் அது ஒரு ஃபேண்டசி. அது என்ன, அந்த வயசுக்கு வந்த பெண்ணோட இப்போ ஹோமோ செக்ஷுவல்கிட்ட பேசுனீங்கன்னா ஒரு செக்ஸுக்காக ஒரு பெண்ணுக்கிட்ட போய் பேசுறீங்களோ வெக்கமாக இல்லையானுவாங்க. அவங்கக்கிட்ட கொஞ்ச நேரம் பேசணும்னா ஒரு ஆணாக இருந்துக்கிட்டு ஒரு கம்பீரமான ஒரு ஆண் இந்த செக்ஸுக்காக போய் ஒரு பெண் காலில் உளுறிய வெக்கமாக இல்லை அப்படின்னு கேட்டபோது ஒரு 5 நிமிஷம் எனக்கே யோசனை போச்சு அதானே அப்படின்னு. அப்புறம் தான் சொல்லுவோம், இன்னும் கொஞ்சம் நேரம் பேசிட்டு ஹோமோ செக்ஷுவலாக இருப்பேன். அந்த அளவுக்கு அவங்க பேசுகிறாங்க, அது அவங்களுடைய ஜஸ்டிஃபிகேஷன். அந்த வயசில் அவருக்கு கொடுக்க எல்லா குற்றவாளிக்கும் ஒரு நியாயம் இருக்குங்க. அந்த நியாயத்தை அவங்க கொடுப்பாங்க. அந்த லலிதா நாவலை படித்து பாருங்க, அந்த பருவம் வந்த பெண்ணோட செக்ஸ் வச்சுக்கிறத விட அந்த பருவம் வராத ஒரு இளம் சிறுமிகளோட செக்ஸ் வச்சுக்கிறது எவ்வளோ சந்தோஷம்னு. இவ்வளோ பக்கம் பெரிய நாவல் அன்னைக்கு 60களில் சென்சேஷன். அந்த சமயத்தில் 2 ஆங்கில நாவல்கள் பிரபானமாக வந்தது. ஒன்று வந்து டாக்டர் ஜிவாகோ, ரஷ்யாவிலேருந்தே வெளிவந்தது, அதை பேன் பண்ணாங்க ரஷ்யா. ஏன்னா கம்யூனிசத்தை கிரிட்டிசைஸ் பண்ணி கம்யூனிஸ்ட் அரசாங்கம் இருக்கிற அந்த சோவியத் யூனியன்லேருந்து போரிஸ் பாஸ்டர்னாக்குங்கிற எழுத்தாளர் எழுதினார், அது நோபல் பிரைஸ் கிடைச்சிது. அதே நேரத்தில் லலிதா வருது. அன்னைக்கு உலகம் முழுவதும் பாப்புலராக இருந்த 2 ஆங்கில நாவல்னு எடுத்திங்கன்னா இது ரெண்டுமே எழுதுன ரஷ்யர்கள். இப்போ தான் சொன்னாங்க
இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரஷ்யர் கையில் போயிடுச்சாங்கிற அளவுக்கு பாதிப்பு ஏற்படுச்சு. அந்த நாவலை படித்து பார்த்தீங்கன்னா அதில் ஜஸ்டிஃபிகேஷன் படித்து பார்த்தீங்கன்னாக்கா ஓ இதை நம்ம ட்ரை பண்ணி பார்த்தா என்ன நியாயப்படுத்துகிறாங்க அது மாதிரி நாவல்கள் கொடுக்கும். அப்புறம் ஹரோல்ட் ராபின்ஸு கிரேஸ் மெட்டாலியஸ் போன்ற கிரேஸ் மெட்டாலியஸுங்கிற ஒரு இளம் பெண் மல்டி பார்ட்னர் செக்ஸ் அந்த பொண்ணு சர்வசாதாரமாக எழுதுச்சு பிட் அண்ட் பிளேஸுங்கிற நாவலில் பல பல பேரோட உடல் ஒரு உடல் எந்த தப்பும் இல்லைங்கிற மாதிரி அந்த பொண்ணு எழுதுச்சு. பிரபலமான நாவல் அது பீட் அண்ட் பிளேஸ், ரிட்டன் டு பீட் அண்ட் பிளேஸ் ரெண்டு நாவல் வந்து ரெண்டு சினிமா வந்து அதெல்லாம் வந்துருச்சு. ஹரோல்ட் ராபின்ஸ் நாவலில் வந்து போர்னோகிராஃபி பயங்கரமாக வந்து எட்கார் வாலேசனுடைய ஃபேன் கிளப்புங்கிற ஒரு நாவல் படித்து பார்த்தீங்கன்னா ஒரு நடிகை கடத்திக்கிட்டு போய் ஒரு அஞ்சாறு பேர் எப்படி அவளை கற்பழிக்கிறாங்கிறது தான் நாவல் பூரா. அதெல்லாம் காலாகாலமாக வந்துக்கிட்டு வக்கரம். இப்போ இங்கே தண்டனைகள் வந்து குறைவாக இருக்கா சார்? தண்டனைகள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அவ்வளோதான். இப்போ அதில் என்னன்னா சவுதி அரேபியாலாம் இருக்க மாதிரி இங்கே அந்த மாதிரி இருக்கணும். அதில் வந்து என்ன நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா பல சமயங்களில் பல அப்பாவி ஆண்கள் மாட்டிக்குவாங்க. அவன் எதுவுமே செஞ்சுருக்க மாட்டான், அவன் தான் தப்பு பண்ணான்னு சொல்லி மாட்டி விடுற பெண்கள் இருக்காங்க. அதான் நீங்கள் முதல்ல கவனிக்கணும். இந்த மாதிரி சின்ன பெண்களை பிடிக்கிறாங்களே அவங்களுக்குலாம் தண்டனைகள் வந்து எப்படி இருந்தால் சரியாகும் நினைக்கிறீங்க? நீங்கள் ஒரு சைடை பார்க்குறீங்க, இன்னொரு சைடை பார்க்கணும். அந்த பெண்ணுக்கு நடந்தது வந்து நம்ம வந்து நியாயப்படுத்தலை. இப்போ வந்து பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் வந்து வயசுக்கு வந்த பெண்களை தான் கற்பழித்தாங்க. அதை பற்றி நீங்கள் யாரும் கவலைப்பட்ட மாதிரியே தெரியல. அந்த பொண்ணு அழுது, அடிக்காத என்ன அடிக்காத துன்புறுத்தாத பேண்ட்டை கழட்டிடுறேன் அப்படிங்குது டேப் பண்ணி எழுதுதான். இதை விட வக்கரம் என்ன இருக்க முடியும்? யாராவது அதுக்காக கவலைப்பட்டீங்களா? இன்றைக்கெல்லாம் அந்த அன்றைக்கி வர்றாங்க அந்த குற்றவாளிகள்லாம் கோர்ட்டு கூட்டு வராங்க, சிரிச்சுக்கிட்டு என்னமோ பத்மபூஷன் வாங்கின மாதிரி பாரத ரத்னம் வாங்கின மாதிரி வர்றாங்க. அரசியல் பின்னணி உள்ள ஆட்கள் தான். இதெல்லாம் வந்து காலாகாலத்தில் நடக்குது. இதெல்லாம் அதை வச்சுக்கிட்டு அவங்க மேலே நம்ம தப்பு சொல்ல முடியாது, இது ரைட்டும் சொல்ல முடியாது, இதுவும் பண்ண முடியாது. அந்த நேரத்தில் உணர்ச்சி வசப்பட்டேன் அப்படின்னுமா அவ்வளோதான். கற்பழிப்பு கேஸெல்லாம் நிரூபிக்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாது. பல சமயங்களில் வந்து ஆண் தன்மை இல்லைன்னு வருவாங்க. இப்போ புருஷனை டைவர்ஸ் பண்ணுறதுக்கு என்னன்னாக்கா அவருக்கு ஆம்பளையே இல்லை, அவரால் செக்ஸ் வச்சுக்க முடியலன்னு வாங்க. அதை ப்ரூவ் பண்ணவே முடியாது, அதை ப்ரூவ் பண்ணவே முடியாது. ஃபிசியலாஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ்னு ஒன்று இருக்குது. மனைவிக்கிட்ட அவனுக்கு செக்ஸே வச்சுக்க முடியாது. அதை பேஸ் பண்ணி தான் புனர்ஜென்மன்ற போன்ற படங்கள், மறுபிறவை போன்ற படங்கள்லாம் உண்டு. மனைவிக்கிட்ட அவனால் செக்ஸ் வச்சுக்க முடியாது, போகிற வர பொண்ணுக்கிட்டலாம் செக்ஸ் வச்சு. ஏன்னா மனைவி மேலே அவனுக்கு ஏதோ ஒரு மரியாதை, ஒரு பயம் ஏதோ இருக்கும். ஒரு ஒரு பெரிய இடத்து பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் முதலாளி மாதிரி பிஹேவ் பண்ணுவான். அவகிட்ட அவனுக்கு செக்ஸே வராது, கூட்டங்கிற வேலைக்காரியெல்லாம் அவன் ஒரு வழி பண்ணிக்கிட்டு இருப்பான். அது நடக்கும். பல பெரிய பெரிய குடும்பங்களில் வந்து டைவர்ஸ் ஆனதுக்கு காரணமே அதுதான். இவன் பாஸ் மாதிரி முதலாளி, அப்பா அவன் பெரிய பணக்காரன், அதே மாதிரி உங்கள் புருஷனை வந்து வேலைக்கார மாதிரி அவன் ட்ரீட் பண்ணுவான். அவளை பார்த்தா அவனுக்கு எப்படி செக்ஸ் வரும்? அதனால் கீழே இருக்கிற வேலைக்காரியை அவள் எல்லாத்தையும் அவன் ஒரு வழி பண்ணி போய்ட்டுருப்பான். அதனால் செக்ஸுங்கிறத வந்து நீங்கள் பேச போனீங்கன்னா அதுக்கு வந்து விளக்கம் கொடுக்கவே முடியாது. கண்ணதாசன் எழுதுனதா காட்டுக்கு போன முனிவரையும் வீட்டுக்கு திருப்பிய விஷயம் இது. வேதமெல்லாம் காதலியை மறுப்பதில்லையே, அது வேதம் செய்த குருவை கூட விடுவதில்லையே. குருவை கூட அது உள்ளே கூட்டிகிட்டு போயிடுச்சுங்க. அதனால் செக்ஸுங்கிறத வந்து அதுக்கு நீங்கள் டெஃபினேஷன் நீங்கள் சொல்லவே முடியாது.